ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். கீழ்பவானி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு நல்லச்சாமி அவர்கள் இணைப்பில் இருந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்கிறேங்க ஐயா. ஐயா மகிழ்ச்சிங்க ஐயா. ஏன்னா கொரோனா நேரத்துல வந்து இப்போ இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல துறைகளுக்கு தொடர்ந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு, அப்புறம் இப்படி பல துறைகளுக்கு தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்க. நேற்று பாத்தீங்கன்னா வேளாண் உட்கட்டமைப்பு வசதிக்காக 1,00,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. மேலும் இதுல கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்புக்கு 15,000 கோடி, தேனி வளர்ப்புக்கு 500 கோடி, ஒட்டுமொத்தமா 1,63,00,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க ஐயா. ஒரு பொதுவாக ஒரு விவசாயிகளுடைய பார்வையில இதை நீங்க வரவேற்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? மொத்தத்துல இந்த ஒதுக்கீட்டை நான் வரவேற்கின்றேன். சரி, அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. விவசாயம் முன்னுக்கு வரணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும், மத்தவங்க மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சுத்தி கூடணும் அப்படிங்கிற எண்ணம் அரசுக்கு இருக்குது, அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மரவள்ளிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அத வந்து சர்வதேச அளவுல மரவள்ளி கிழங்க சந்தப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று. அதே நேரத்துல மரவள்ளி வந்து போர்ச்சுகீஸ் சீரால் இந்தியாவுக்குள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பயிர். முதல்ல கேரளாவில இருந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டுலதான் அதிக பரப்பளவு சாகுபடி செய்யறாங்க. அந்த சேக்கோ ஆலைகள் வந்து தமிழ்நாட்டுலதான் அதிகமா இருக்கு. ஓகே, மற்ற மாநிலங்கள் இல்ல. இது வந்து குறைந்த தண்ணீரை வைத்து நிறைவான மகசூலை கொடுக்கக்கூடியது. மேல் பகுதி பாத்தீங்கன்னா பசுமை பந்தல் போட்ட மாதிரி இருக்கு, அதனால ஆக்சிஜன் உற்பத்தி இதுல அதிகம். இந்த பயிர்ல குறைவான தண்ணீர், நிறைவான பசுமை, நிறைவான மகசூல், அதனாலதான் மண்ணுக்குள் வயரம்னு சொல்லுவாங்க இந்த மரவள்ளி கிழங்க. தமிழ்நாடு ஒரு மலை மறைவு மாநிலம், இந்த மாநிலத்துக்கு ஏற்ற பயிர் இதுதான். ஏன்னா கர்நாடகாவை பொறுத்தளவுல அவங்க என்ன தண்ணி விட போறதில்ல, அதுதான் உறுதி. நீங்க காவிரி மேலாண்மை ஆணை ஏற்படுத்தினாலும் ஒழுங்காட்டுக்குள் அமைச்சாலும் அதை வந்து ஜல்சக்தி கொண்டுகிட்டு போனாலும் நிலம் ஒண்ணுதான், அது ஏட்டு சுரக்கா கறிக்க ஆகாது. இனிமேல் தேக்கினால் அணைகள் உடையும், அணைகளுடைய பாதுகாப்பு கருவத்தை திறக்க போறாங்க. கடந்த 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் அதுதான் நடந்திருக்குது. அதனால இது ஒரு மலை மறைவு மாநிலம், இந்த மாநிலத்துக்கு ஏற்ற பயிர் மரவள்ளி தான். மரவள்ளிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அந்த எதிர்காலம் ஏன் செதஞ்சு போச்சுன்னா கலப்படம் பண்றாங்க. ஜவ்வரிசி கண்ணை பறிக்கக்கூடிய வெள்ளை நிறத்துல இருந்தா தான் நல்ல விலை போகும். அதுக்காக துணி வெளுக்க பயன்படுத்தக்கூடிய சோடியம் ஹைப்ரோ குளோரைட், கால்சியம் ஹைப்ரோ குளோரைட் இதையெல்லாம் கலக்குறாங்க. முன்ன கையால் மேனுவலா வந்து அதை சீவுவாங்க, அந்த தோல் சைனைட் இருக்கு, இப்ப அப்படியே போட்டு அரைக்கிறாங்க. ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறையினால அதுக்கு வந்து அமிலம் கலக்குறாங்க. இப்படி கலப்படத்தினுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு வந்து மரவள்ளியினுடைய நுகர்வு, ஜவ்வரிசி நுகர்வு, ஸ்டார்ச் இதெல்லாம் வெகுதா குறைஞ்சி போச்சு கலப்படம் பண்றதுனால. அதாவது 300-350 ஆலைகள் இருக்கு தமிழ்நாட்டுல. எனக்கு தெரிய கலப்படம் பண்ணாத ஆலைகளே இல்ல, எல்லா ஆலைகளையும் கலப்படம் பண்றாங்க. ஏதோ விளைவிட்டு நீர்ல ஒரு சில ஆலைகள் மட்டும் விதிவிலக்கா இருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா இப்ப நுகர்வு வந்து குறைஞ்சிருச்சு. இதனால தாய்லாந்துல இருந்து ஜவ்வரிசி ஸ்டார்ச் எல்லாம் இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கலப்படத்தின் காரணமா. அதனால இந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தணும். நான் கூட ஒரு உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்ந்தேன், கலப்படத்தை கட்டுப்படுத்தணும்னு, பொதுநல வழக்கு. அது 2 ஆண்டுக்கு மேல நடந்தது. அதுக்கு பின்னாடி தலைமை நீதி முடித்து வச்சாரு, எச்சரித்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. அதனால எந்த பாலம் ஏற்பட்டதாக எனக்கு தெரியல. அதாவது பொதுவா எச்சரிக்கை கொடுத்தாரு அவரு, அவ்வளவுதான் எச்சரிக்கை. யாரும் பயப்பட போறாங்க? நீங்க குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதம் வடுவன்று வேந்தம் தொழில், குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை கண்டிப்பதும் அரசனுடைய தொழில் கடமை. ஆனா கலப்படம் பண்றவங்க கவனிக்க வேண்டியவங்களை கவனிக்க விதத்துல கவனிச்சிருந்ததுனால அந்த கலப்படம் தொடர்ந்து நடக்குது. இது மக்களுடைய உடலத்தோடு விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. ஆக தக்காந்து நாடி தலை செல்ல வண்ணத்தால் ஒத்தாங்க உறுப்பது வேந்து, ஒரு குற்றத்தை செய்தவன் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாத வகையில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் உள்ளத்தில் அத்தகைய குற்ற எண்ணம் உதியா வண்ணம் செய்த குற்றத்திற்கேற்ப தண்டனை வழங்குவது அரசின் கடமை. கொலை கொடியாரை வேந்தொடுத்தல் பயிர்கள் களை கட்டுவதனுடனே, நாங்கள்லாம் விவசாயிகள், பயிர் சாகுபடி பண்றோம், பயிருக்கடையில களம் முளைக்குது, அது இயற்கையானது. அதே மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கையானது. எப்படி பயிருக்கு இடையில இருக்கக்கூடிய களையை பறிச்சு அந்த பயிரை காப்பாத்துறமோ, அது மாதிரி கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கொடுத்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கில் ஏற்றி மக்களை காப்பாற்றுகிறார் வள்ளுவர். ஆக தூக்கில் ஏற்றதையே வள்ளுவர் வரவேற்கிறாரு. ஏன்னா கொடும் குற்றவாளிகளுக்கு வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி இந்த கலப்படம் போடுறவங்க செய்யறவங்க எல்லாம் உயிரோடு விளையாடக்கூடியது.
சோ இந்த கலப்படம் சம்பந்தமா எந்த அறிவிப்பு இல்லங்கறது உங்களுக்கு ஏமாற்றமா இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க, இந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தணும். அரசியந்திர ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கினத்துக்குள்ள சிக்கி தவிக்குது. புரியுதுங்கய்யா. ஆனா இந்த கொரோனா காலகட்டத்துல அவங்க மிக முக்கியமா விவசாயிகள் நலனுக்காக ஒரு சில அறிவிப்புகளை சொல்லிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த 2 மாத காலத்துல குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுத்து 74,500 கோடி அளவுல வேளாண் உற்பத்தி பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? வேளாண் உற்பத்தி பொருட்கள் கொள்முதல் செஞ்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல கொள்முதல் பண்றாங்க, நெல் கொள்முதல் பண்றாங்க, நெல்ல கொள்முதல் பண்ணிருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லவில்லை. 40 கிலோ சிப்பம் தான் எடுத்துக்கிறாங்க, 40 கிலோ எடை கொண்ட சிப்பம் தான் கொள்முதல் நிலையத்துல நெல் எடுத்துக்கிறாங்க. 1 கிலோவுக்கு 1 ரூபா லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்காம கொள்முதல் நிலையத்துக்கு நான் நெல்ல கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை காட்டுங்க, நான் அவருக்கு பாராட்டு விழா வைக்கிறேன். விவசாய சங்க தலைவர்கள் உட்பட அனைவரும் அந்த லஞ்சத்தை கொடுத்துட்டு தான் கொள்முதல் நிலையத்துக்கு நெல் கொடுக்குறாங்க. லஞ்சம் இன்னைக்கு மாமூல் ஆயிட்டது, முதல்ல அதை களைங்க. சரி, இன்னைக்கு விவசாயிகள் இப்படி தூக்குறீங்கல்ல, வரவேற்கிறேன். ஆனா நாட்டுல உயிரிய விருது பத்ம விருது, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், இப்படி விருது எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, 65% விவசாயிகள் இருக்காங்கல்ல, விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகள் எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க? அத்திபூத்த மாதிரி எப்பாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி கொடுக்குறீங்க. ஆனா ஆண்டு தோறும் சினிமா நடிகர், சினிமா நடிகை, இயக்குனர், துணை நடிகர், துணை நடிகை, பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர், இப்படி பலருக்கு கொடுக்குறீங்களே, அந்த அரங்கமே அதிருது. அது விவசாய நாட்டினுடைய முதுகெலும்பு. அந்த முதுகெலும்புக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இந்திய நாடு விவசாய நாடுன்னு சொல்றீங்க, பத்ம விருதுகள்ல 60% இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% விருதுகள் கொடுங்களா சாதனையாளர்களுக்கு? அப்ப இடஒதுக்கீடுன்னு எதுல வேணாலும் போராடுறீங்க, இதுல எங்க இடஒதுக்கீடு? நாட்டினுடைய முதுகெலும்பே புறக்கணிக்கப்படுது. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், சட்டத்தால் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு உண்டுங்கிறது என்ன ஆச்சு? இங்க போச்சு. சரி, தொடர்ந்து இந்த நாட்டுக்குள்ள அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் பிஜேபி அரசா இருந்தாலும் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமையல் எண்ணெய. குறிப்பா பாமாயில் தான் அதிகம் இறக்குமதி பண்றாங்க. இந்த பாமாயில் இந்தியாவில் விளையிறது இல்ல, இந்தோனேஷியா மலேசியாவில இருந்து இறக்குமதி பண்றாங்க. 1 கிலோ 60 ரூபாய்க்கு இறக்குமதி பண்றாங்க, அதுக்கு 35 ரூபா மானிய அரசாங்கம் கொடுக்குது. மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமா 25 ரூபாய்க்கு அரசாங்கம் முன்னின்று வழங்கிட்டு இருக்கு. அந்த ரேஷன் கடையில இந்தியாவில் விளையக்கூடிய தேங்காய் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய் சந்தைப்படுத்துறீங்களா இல்ல அதுக்கெல்லாம் மானியம் கொடுக்குறீங்களா? இல்ல, வெளிநாட்டு எண்ணெயை தான் சந்தைப்படுத்துறீங்க, அதுக்கு தான் மானியம் கொடுக்குறீங்க. அது அந்த பணம் எங்க போகுது? வெளிநாட்டுக்கு போகுது. வெளிநாட்டு பண்டங்களுடைய விற்பனை சந்தையா இந்தியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு காந்தி அன்னிய பொருட்களை வாங்கி குவிச்சு கொளுத்துனாரு. அப்படிப்பட்ட நாட்டுல 72 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் 70% சமையலான இறக்குமதி பண்ணிட்டு இருந்தா இந்த நாட்டை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆளுதா இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆடுறாங்களா? நீங்களே காந்திய கொள்கையை புளிதோட்டு புதைச்சிட்டீங்க. அப்படி புதைச்சிருக்கின்ற பொழுது எதுக்கு 10 ரூபா நோட்டுல காந்தி விடும், 2000 நோட்டுல காந்தி விடும்? காந்தி இழிவுபடுத்திருக்கா, கேவலப்படுத்திருக்கா? இத நான் ஒரு தனிப்பட்ட கட்சிக்காக சொல்லல, எல்லா கட்சிக்கிட்டையும் சொல்றேன். இதை பத்தி யாராச்சும் பாராளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருப்பாங்களா? இல்லையே. இல்ல, நாங்க விவசாயிகள் நாங்களாவது சொல்லியிருக்கோமே? இல்லையே. நாங்களே இலவசம் கொடு, மானியம் கொடு, செலவு கொடு, கடன் கொடு, கடன் தள்ளுபடுவது பிச்சு எடுக்கிறதெல்லாம் நாங்க இருக்கிறோம். எப்படி எங்களுடைய உரிமை நிலநாட்டப்படும்? கொரோனா வந்தது, இல்லைங்க, கொரோனா வந்தது விழித்தது, தனித்திரு வீட்டில் விலகி இருந்தாங்க. விவசாயி விலகி இருந்திருந்தாங்கன்னா, வீட்டுல போட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு பால் கிடைக்குமா, காய்கறி கிடைக்குமா, பழங்கள் கிடைக்குமா? உண்மைதான். பொறுத்தாலும் பொண்டாட்டி செத்து போய் நடுவுல பொணமா கறந்தாலும் இவ காலையில விவசாயினா அவ கறவ மட்டும் கறந்தே தான். பொண்டாட்டி பொணமா வீட்டுல கிடப்பா, ஓடி போய் கறந்துட்டு வருவேன் பால். இவ ஓய் எடுக்க முடியாது,
இவ தொழில் நிறுத்த மாட்டா. இது தெரிஞ்சுதான் இவனை வந்து இரண்டாந்தர குடிமக்களா அனைத்து அரசியல் கட்சிகளும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த அரசு நடத்திட்டு இருக்குது, இதுதான் உண்மை. போட்டீங்க ஒரு கண்ணுக்கு வேணா மாதிரி கண்ணுக்கு சொன்னாமா என்ன நியாயம் அது? ஐயா உங்களுடைய கேள்வியில் இருக்கக்கூடிய வழி, உங்களுக்கு கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் ஏத்துக்கிறேன். அதே சமயம் இந்த கொரோனா, நீங்க சொல்ற மாதிரி இந்த கொரோனா நேரத்துல அவங்க இன்னொரு விஷயத்தை மேற்கொண்டதா அவங்க சுட்டி காட்டுறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, வேளாண் போக்குவரத்து மானியத்தை நாங்க விரிவாக்கம் பண்ணிருக்கோம். அதாவது தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த பயிருக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆபரேஷன் கிரீன் அப்படின்னு இருந்துச்சு. இதை வந்து நாங்க அனைத்து பழங்கள் காய்கறிகளுக்கு விரிவுபடுத்திருக்கோம். இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது பாதுகாத்து வைக்கக்கூடிய செலவு இதெல்லாம் சேர்த்து ஒரு 50% மானியம் கொடுக்கறோம். விவசாய பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து விவசாயிகளுக்கு ஏற்படாது அப்படிங்கிறாங்க. இது சாத்தியமா? அதாவது இது வந்து சாத்தியம் இல்லைங்க நான் சொல்ல வரல. ஆனா நான் கேக்குறதெல்லாம் ஒழுங்கான முறைகேடுகளை நீங்க களைங்க. இன்னைக்கு வந்து பதிவு அலுவலகம் திறந்திருக்காங்க, பத்திரப்பதிவு அலுவலகம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் முந்தா நாள் பத்திரப்பதிவு பண்ணிட்டு வந்தாரு. பாராட்டலாம், உண்மையில பத்திரப்பதிவு அதிகாரிகள பாராட்டலாம். இந்த கொரோனா வந்த பின்னாடியுமே ஏற்கனவே வாங்கின முகத்தா வாங்கினாங்க, புதுசா கூடுதலா கேட்டு வாங்கல, அதனால பரவாயில்லன்னு பாராட்டினார். லஞ்சம் ஊழல் முறைகேடு ஒழுங்கினம் எல்லாம் மாமூல் ஆயிட்டு நாட்டுல, எந்த கொம்பனும் தப்ப முடியாது. இப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்றாங்கல்ல, அங்க லஞ்சம் கொடுக்காத வந்த நபர் ஒரு நபரை காட்டுங்க, நான் சவால் விடுறேன், ஒரு நபரை காட்டுங்க. சரி, பத்திரப்பதிவின் போது பட்டாமாறுதல் விண்ணப்பம் கொடுக்குறோம். அந்த பட்டாமாறுதல் விண்ணப்பம் கொடுக்குறோம், ஒரு சப்டிவிஷனுக்கு எவ்வளவு பணம்னு கட்டுறோம். பட்டாமாறுதல் விண்ணப்பம் வாங்காம ஒரு சப்டிவிஷனுக்கு எவ்வளவு பணத்தை பெறாமல் பத்திரப்பதிவு நடப்பதில்லை. பத்திரப்பதிவுக்கு பின்னாடி பட்டாமாறுதல் யாருக்காச்சும் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இல்ல. அதுக்கு பின்னாடி பொற்பாவம் தொட்டு வணங்கி கவனிக்க வேண்டியவங்களை கவனிச்சாச்சா தான் பட்டாமாறுதல் வருது. அது செய்யாத வேலைக்கு இந்த அரசாங்கம் ஏன் பணம் வாங்குது, ஏன் வாங்கிச்சு, இதுக்கு என்ன பதில்? சிஏஏ தூக்கிட்டு தெரியறோம், இங்கேயோ வெளிநாட்டுல இருந்து வர்றவனுடைய உரிமை நல்லதான் காப்பாத்துறக்காது, இங்க குதி குதின்னு குதிக்கிறோம். இங்க உள்நாட்டுல நடக்கக்கூடிய ஊழலை பத்தி யார் வாய் திறக்கிறாங்க? எல்லாம் தலையை குத்திக்கிட்டு அடங்கி போறோம், செம்மறியாடு மாதிரி. என்ன நியாயம் அது? முதல்ல ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கானது கலைங்க போதும். புரியுது. அதாவது இந்த விவசாய தொழிலும் மலிந்து கிடக்கக்கூடிய இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமானது. அது நிச்சயமா அரசு வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு அறிவுரையாக நான் பார்க்கிறேன். மிக முக்கியமா இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க ஐயா. இப்போ அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு, 1955 இருந்துச்சு. ஆமா, அதுல வந்து திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கதா சொல்றாங்க. இந்த சட்டம் என்ன சொல்றது, இப்ப திருத்தங்கள் என்ன சொல்றது, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, சட்டம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. திருத்தங்களும் காலத்துக்கு ஏற்ப திருத்தங்கள் செய்ய வேண்டியது. அதை நடைமுறைப்படுத்துறோமா? நடைமுறைப்படுத்துறது இல்ல. அப்ப சட்டம் எப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தானே, அப்படி இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதான். நடைமுறைப்படுத்துறமா? சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு நீங்க ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் மனுவனுடைய நகல் வந்து அந்த காவல்துறை வந்து அந்த புகார் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுடைய செலவுல எடுத்து எங்காச்சும் கொடுக்குறாங்களா நடைமுறையில? சட்டமும் நடைமுறையும் வெவ்வேறாக இருக்குது. அதான் உண்மை, அதான் உண்மையான யதார்த்தமான இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா என்ன சொல்றாங்க, ஆட்சின்னு சொல்றாங்க, சட்டத்தை அமல்படுத்துறது இல்ல. சார், இப்ப கல்லூரி தடவை வச்சிருக்காங்க, கல்லூரி போதைப் பொருளும் அல்ல, மதுவும் அல்ல, உணவு. கல் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவுகளின் உரிமை. It is right to food as per Article 47 of the Indian Constitution. We want interpretation for Article 47. உலகத்துல எந்த நாட்டிலையும் கல்லுக்கு தடை கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே மட்டும் இருக்குது. ஆக அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாத பிரமாணம் எடுத்தாலும் முதலமைச்சராக கொடுத்திருக்காங்க. நிச்சயமா. Under what authority he is holding such an office as the Chief Minister of Tamil Nadu? அரசியல் அமைச்சத்துக்கு புறம்பா கல்லு தடை வச்சிருக்கீங்க. திருத்த தடை நியாயமானது, கல்லு முழு போதை பொருள் தான். நிரூபிக்க சொல்லுங்க, நான் 10 கோடி ரூபாய் தர்ற கல்லு கிட்ட கலைச்சிடறேன். சவால், 10 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல. ஏன் அரசியல் கட்சி ஓடுறாங்க, அரசு ஓடுது, ஏன் ஓடுறாங்க? மக்கள் எங்க பின்னாடி இல்ல, போராடி போராடினு வர்றாங்க. காலப்போக்கில் போலீஸுக்கு புரோக்கரா மாறிடுறாங்க.
தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு மிக முக்கியமான தலைவராக நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடையில திறக்கலாம் ஒரு அறிவிப்பை சொல்லிருக்கிறாங்க, இன்னைக்கு திறந்திருக்கிறாங்க. இந்த நேரத்திலேயாவது கல்லிற்கு அனுமதி கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க போய் ஏதோ முன் வச்சீங்களா, கோரிக்கை முன் வச்சீங்களா? தாராளமா வச்சோம், அரசாங்கம் வந்து பேசவே இல்லை. நாங்க தெளிவா சொன்னா பீகார்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி பூரண மதவிலக்கு கொண்டு வந்தாங்க நிதிஷ் குமார் தலைமையிலான அரசு. ஓகே, அப்போ அங்க சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு மட்டும் விலக்களிப்பு. கடந்த ஆட்சியில கேரளாவில படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்த போது கல் மீது கை வைக்கவில்லை. இப்ப கொரோனாவுடைய உச்ச கட்டது இருக்குது, கொரோனா இந்த நேரத்துல கேரளாவில மதுக்கடைகளை மூடினாங்க. இப்போ மதுக்கடைகளை வந்து ஊரடங்கு இருக்கும் வரை திறக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து சொன்னாரு. ஆனா அவரு கல் உணவு அப்படின்னு சொல்லி கல்லு கடைகள் திறந்து விட்டுருக்காங்க. கேரளாவில மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கு, சாராயக்கடை மூடப்பட்டிருக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கடை மூடப்பட்டிருக்கு, இறக்குமதி மதுக்கடை மூடப்பட்டிருக்கு. ஆனா கல்லுக்கு விலக்களித்து கடை நடந்துகிட்டு இருக்கு கேரளாவில, என்ன உணவு நேர்த்துக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் உணவு நேர்த்துக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டும் ஏற்றுக்காம இல்லைன்னு சொல்றது எப்படி இருக்குதுன்னா, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும், ஒட்டுமொத்த உலகமே உண்டுன்னு சொல்றத மனசாட்சிக்கு மாறா இல்லைன்னு மறுத்து சொல்பவர் தேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர். அது தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்கள் 1187 இருந்து இதுவரை ஆண்டவர்களை நாங்கள் பேயாகத்தான் பார்க்கின்றோம். எம்எல்ஏனால் வழக்குகளால் பதிவு போட்டு சொல்லும் தகுதி மன்ற துணிச்சல் தான். அப்ப டாஸ்மாக் கடைகளை மூடிட்டு கல்லு கடைகளை திறக்கலான்றது உங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? கல்லு கடைகள் இல்லைங்க, கல்லு கடையில உணவுக்கு எது கடை? அதாவது பனை தென்னை ஈச்ச மரங்கள் ஒரு விவசாயி வைத்திருந்தால் நீராவாகவோ பதநீராகவோ கல்லாகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்திக் கொள்ளலாம். அரசுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் அரசாங்கம் வேடிக்கை பார்க்காது, கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிற்கீங்க. தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதையில இப்ப அடியெடுத்து வைக்கும், பெரிய அளவுல ஏற்றுமதி வாய்ப்புகள் உருவாகும். நீங்க என்ன பண்றீங்க? டாஸ்மாக் கடையில என்ன லாபம்? நீங்க சொன்னா உண்மைக்கு மாறானது பாங்க, நான் சொன்னா பொய்யும் பாங்க. இந்த தொழில அஞ்சு சர்க்கரை ஆலைக்கு சேர்மனா இருந்தவர் அரிச்சலூர் மசாலிங்கம், அவர் இறந்து 5 வருஷம் ஆகுது. அப்ப அவருடைய ஓம் சக்தி இதழ்ல டிசம்பர் எழுதுறாரு, காலி பாட்டில் வர ஃபுல் பாட்டில் வர 3 ரூபா, உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியனுடைய மதிப்பு 9 ரூபா, அடக்க வர 12 ரூபா, டாஸ்மாக் கடையில விற்கிறது 380 ரூபா, எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அதனாலதான் இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி, எதிர்கட்சி, இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி எல்லாம் சாராய பானக்குள்ள போதுக்கிட்டாங்க. அவ்வளவு நாசிக்கு அச்சகத்துல நோட் அடிச்சா கூட இந்த மார்ஜின் கிடைக்காது. எனக்கு 12 ரூபா பொருளை 380 ரூபாய்க்கு வித்தான். ஒரு கள்ள பத்தி நினைப்பு வருமா அவங்களுக்கு? நிச்சயமாங்க ஐயா, உங்களுடைய பலவிதமான கோரிக்கைகளையும் உங்களுடைய ஆதங்களையும் நீங்க வந்து எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா இது அரசினுடைய நிர்வாகிகளுடைய கவனத்துக்கு போகும் அப்படிங்கறத நானும் நம்புறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எது எப்படி இருந்தாலும் கொரோனா வந்திருக்கு, ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்காங்க ஒரு எச்சரிக்கையா, இந்த கொரோனா முடியும் போது உலகத்தில் 250 கோடி மக்களுக்கு உணவு இல்லாமல் போகும், பெரும் பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன சொல்றேன்னா, விவசாயம் புறக்கணிக்கப்பட்டாலும், விவசாயிகளுடைய உரிமைகள் கண்டுகொள்ளப்படாவிட்டாலும், விவசாயிகளை நீங்கள் தாராளமாக விளைவீங்கள். எந்த ஒரு நபரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 750 கோடி மக்களில் யாரும் உணவு இல்லாமல், கொரோனாவின் காரணமாக உணவு இல்லாமல் போய் சிரமப்பட்டு இறந்துவிடக் கூடாது. நீங்கள் சாகுபடி செய்யுங்க. ஆனா இந்த உலகத்தில் உங்களுக்கு மதிப்பு இருக்கோ இல்லையோ அந்த உலகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அருளிலார் கவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு உலகம் இல்லாதியாங்கு. பொருள் இல்லாவோனா இந்த உலகத்துல மரியாதை கிடையாது, அருள் இல்லாவோனா அந்த உலகத்துல மரியாதை கிடையாது. ஆகவே அந்த உலக வாழ்க்கைக்காக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இருவேறு உலகத்திற்கே திருவேறு தெள்ளியனாகலும் பேரு. நிச்சயமாங்க ஐயா, உங்களோட வந்து இந்த மாதிரியான பலவிதமான கருத்துக்களை கேட்டதற்கும் மிக மகிழ்ச்சியா இருக்கு. அதே சமயம் உங்களுடைய ஆதங்களையும் உங்களுடைய வருத்தங்களையும் உங்களுடைய அறிவுரைகளையும் நீங்க வந்து அரசாங்கத்திற்கு சொல்லியிருக்கிறீங்க, அதற்கும் தகுதி நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் அப்படின்னு ஒரு ஊடகத்தினுடைய ஒரு ஊடகம் நானும் நம்புறேன்.
எங்களோட வந்து இந்த இக்கட்டான நேரத்துல உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி 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 ரொம்ப நன்றி.